புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம். நீ தனித்தவன், இணைதுணை அற்றவன், சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன். சலாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் சாந்தியும் ரசூலே அக்கரம் நூரே முஜஸ்ஸம் சர்வரே துஆலம் தாஜிதாரே ஹரம் எங்கள் சாந்தி நபி கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்கள் சொன்ன மொழி நடந்த வழிகளை பின்பற்றி உயர்நிலை பெற்ற சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாத் தாபியீன்கள், இமாம்கள், மஷாயிகுமார்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர் மீதும் கியாமம் பரிபந்து நிலவட்டும். ஆமீன். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றும் பொருட்டு இறை இல்லமாம் அல்லாஹுவின் மாளிகையிலே வந்த மந்திருக்கும் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை எடுத்தும் இவைகளை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுங்கள் என்று அச்சம் போட்டு எச்சரித்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுவதற்கு முதலில் எடுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். பெரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி ரசூலை அக்கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காலம், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அதிகம் அதிகம் இராவிலே நின்று வணங்குவார்கள். இந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய கால் வீங்கும் அளவுக்கு பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இரவு நேரங்களிலே இறை தியானத்திலே ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். ஒரு முறை அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இரவின் நடுப்பகுதியிலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடன் இறை தியானத்திலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வை இபாதத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டு கால்களும் அப்படியே அந்த இபாதத்தின் நின்று வணங்கிய காரணத்தினால் இரண்டு கால்களும் வீங்க ஆரம்பிக்கிறது. இரண்டு கால்களும் வீங்கும் அளவுக்கு பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இபாதத் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சென்று கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், எல்லா நியமத்தும் கொடுக்கப்பட்ட நாயகமே, நீங்கள் இவ்வாறு இபாதத்து செய்யத்தானா வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, அபலா அகூனா அபுதன் சகூரா, நான் அல்லாஹுவுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எல்லா நியமத்தும் கொடுக்கப்பட்டவர்கள், எல்லா ரஹமத்தும் கொடுக்கப்பட்டவர்கள், அகிலத்துக்கே ரஹமத்தாக அனுப்பப்பட்ட பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எல்லா விதமான பாவங்களையும் விட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இரவு நேரத்திலே தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த பூமான் என்ற அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். அந்த நன்றியை நாம் செலுத்த கூடாதா? அல்லாஹ் கொடுத்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமத்து கொடுக்கப்பட்ட அந்த நியமத்துக்கு நாம் நன்றியாக நடக்க கூடாதா? இன்னொரு வரலாற்று செய்தியை பார்க்க முடியும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையிலும் நோன்பு வைப்பார்கள். ஒவ்வொரு திங்கக்கிழமையிலும் பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொடராக நோன்பு நிற்பார்கள், நோன்பு வைப்பார்கள். அருமை ரசாபாக்கள் கேட்பார்கள், அருமை யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தினந்தோறும் ஒவ்வொரு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லாக்க யௌமுன் உலித்து ஃபீஹி, அது நான் பிறந்த நாள், அந்த திங்கக்கிழமை நாளையிலே தான் நான் பிறந்திருக்கிறேன்,
எனவே அந்த வெள்ளிக்கிழமை அந்த திங்கக்கிழமையை பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தான் பிறந்த அந்த தினத்தை நோன்பு வைத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள், சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு எல்லா நியமத்தும் கொடுக்கப்பட்ட பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்துக்கே ரஹமத்தாக அனுப்பப்பட்ட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே, நாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை நாங்கள் புகழ வேண்டும், அவர்களுடைய புகழ் பாடல்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து கூற வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எங்கள் சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி காட்ட வேண்டும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மஹப்பத்து வைத்தால்தான் எங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைகிறது, நாங்கள் செய்கின்ற இபாதத்துக்கெல்லாம் கபூலியத்து அடைகின்றது. அருமையானவர்களே, இந்த அளவுக்கு பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரஜாக்கள் உயர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஓதுவோமே புர்தா ஷரீப். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் நாடுகளிலுமே புர்தா ஷரீப் ஓதுவார்கள், பதிரசாக்களிலே வெள்ளிக்கிழமை தினங்களில் ஓதுவார்கள், பள்ளி வாசல்களிலே ஓதுவார்கள், ஏதாவது நோய் வாய்ப்பட்டால் நோய் நிவாரணம் கிடைப்பதற்காக வேண்டியெல்லாம் புர்தா ஷரீப் ஓதுவார்கள். அந்த புர்தா ஷரீஃபை இயற்றிய இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இமாம் பூசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதாவது பரடைஸ் என்று சொல்லக்கூடிய பக்கவாத நோயினால் ஈடுபடுகிறார்கள். அவர்களுடைய அங்கங்கள் எல்லாம், உடம்பில் இருக்கக்கூடிய அங்க அவயங்கள் எல்லாம் செயல்படாமல் இருக்க ஆரம்பிக்கிறது. பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது இந்த நோய் நிவாரணம் பெற வேண்டும் என்று நியத்து வைத்து இமாம் பூசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புனிதமிக்க முர்தா ஷரீபை அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது கோர்வை செய்கிறார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த புர்தா ஷரீஃபை இயற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய எல்லா பெருமைகளையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா மகத்துவங்களையும் அருமை பூமா மூஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கவி நடையிலே தொகுத்து தொகுத்து வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் இமாம் பூசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்குகிறார்கள். உறங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அக்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். அக்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் இமாம் பூசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவிலே தோன்றிய நாயகத்துக்கு முன்னால் தான் இயற்றி அந்த புர்தா ஷரீஃபை ஆரம்பத்தில் இருந்து மௌலாய அமின் தலக்குருதி ராணிம் பிசலமி மதத் அஜமஞ்சதா மின் முகலத்தின் மிமதமி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப அடியில் இருந்து உமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் இருந்து அனைத்து பைத்துக்களிலுமே அப்படியே ஓதிக்கொண்டு வருகிறார். அறிவினுடைய தீட்சையை எடுத்து பார்த்தால், அறிவினுடைய மொற்றத்தை எடுத்து பார்த்தால், அனைத்து விதத்திலேயும் நாயகமே உம்மை புகழ்ந்து முடித்து விட்டேன், எல்லா திசையிலுமே நாயகமே உம்முடைய பெருமையை நான் எடுத்து ஓதிவிட்டேன், இதற்கு மேலால் அந்த அடிக்கு அப்பால் போக முடியாமல் அறிவின் தீர்ச்சை அன்னஹு பஷரன் நாயகமே, நீங்கள் ஒரு மாபெரும் மனிதராக இருக்கிறீர்கள் என்ற அடியிலே அவர்கள் அப்படியே நிறுத்துகிறார்கள். அதற்கு மேலால் அவர்களுக்கு படிக்க முடியாமல் இருக்கிறது. அந்த அடியில் இருந்து அடுத்த அடியை எடுத்து கொடுக்கிறார்கள் இமாம் பூசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹி,
அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே அனைத்து படைப்பினை விடவும் கைரு கல்கில்லா மிக சிறந்த படைப்பு அல்லாஹ்வின் தூதர் தானே என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் புஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமையானவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை, நாங்கள் எந்த கோணத்தில் எடுத்து பார்த்தாலும் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அறுவை அறிவை எடுத்து பாருங்கள், உச்சத்தை சிகரத்தை தொட்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் அதிலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். நன்னடத்தை எடுத்து பார்த்தாலும், அஹ்லாக்கை எடுத்து பார்த்தாலும், தலைமைத்துவத்தை எடுத்து பார்த்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவயங்களை எடுத்து பார்த்தாலும், எதனை எடுத்து பார்த்தாலும் பெருமான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வியப்பில் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். இதனால் தான் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிது நபவியில மிம்பர் அடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஹஸானே, எனது பாடலை நீங்கள் பாடுங்கள், இதன் மூலமாக நமக்கு வருகின்ற சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். இமாம் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் கிட்டத்தட்ட 60 வருட காலம் இருந்தவர்கள். 120 வயதிலே வஃபாத்தானவர்கள், 120 வருடம் காலம் வாழ்ந்தவர்கள். ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகத்தை புகழ்வார்கள் எப்படி தெரியுமா? வஅஹ்ஸனு மின் கலம் தரக்கத்து ஐனி, நாயகமே யா ரசூலல்லாஹ், உம்மை விட ஒரு சிறந்த மனிதரை என்னுடைய கண் கண்டது கிடையாது. அஜ்மலு மின்கலம் தலிதுன் நிசா, உம்மை விட ஒரு சிறந்த பிள்ளையை, அழகான பிள்ளையை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை. நீங்கள் எவ்வாறு படைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதே போன்று நீங்கள் விரும்பியவாறே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னுடைய உடல் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எவ்வாறு விரும்புகிறீர்களோ அதே போன்று நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடுகிறார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எந்த கோணத்தில் பார்த்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்களாக இருப்பார்கள். மாத்திரம் அல்ல, அந்த உம்மத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த உம்மத்தை அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு ஒரு மாபெரும் பெருமையாகத்தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எனக்கு என் முன்னால் உண்ட எந்த நபிமார்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் கொடுக்கப்படாத எந்த ஒரு தூதர்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் இந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கப்படாத 5 சிறப்பம்சங்களை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது என்ன தெரியுமா? வைஸ்து காஃபா, நான் எல்லா இனங்களுக்கும் நபியாக அனுக்கப்பட்டிருக்கிறேன். முன்னுண்டான சமுதாயத்தினர்களுடைய நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்தந்த சமுதாயத்தினர்களுக்குத்தான் நபியாக இருப்பார்கள், அல்லது அந்தந்த ஊருக்குத்தான் நபியாக ரசூலாக இருப்பார்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு மாத்திரம் ரசூலாக இருப்பார்கள். என்றாலும் நபது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மனித வர்க்கமாக இருக்கட்டும், ஜின் வர்க்கமாக இருக்கட்டும், பறவை இனமாக இருக்கட்டும், மிருக இனமாக யாரும்
எல்லா படைப்பினங்களுக்கு உலகத்திலே தோன்றிய அத்துணை படைப்புக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது இது நாயகத்துக்குரிய பெருமையாகத்தான் இருக்கிறது. வேற எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நுஸிரது பிர்ருபி மஸீரத் ஷஹ்ரின், எதிரிகள் நம்மை தாக்குவதாக இருந்தால், பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதாக இருந்தாலோ, பூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதாக இருந்தாலோ, அவர்களை வசைபாடுவதாக இருந்தாலோ, தாக்குவதற்கு வந்து கொண்டு இருக்கின்ற வேளையில, ஒரு மாத தொலைதூரத்திலே வருகின்ற வேளையிலே அவருக்கு ஒரு பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். இந்த பெருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. மாத்திரம் அல்ல, சொல்லுகிறார்கள், இந்த பூமி பூராகவும் எனக்கு சுத்தமானதாக பள்ளிவாஜிலாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனைய நபிமார்களுக்கு அவர்கள் நிலைத்த இடங்களிலே தொட முடியாது. எங்கு பள்ளி இருக்கிறதோ பள்ளி வாயிலே மாத்திரம்தான் தொழுகையில் ஈடுபட முடியும். ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த பிரயாணத்திலே பள்ளி வாசல் கிடையாது என்று சொன்னால், நாடு திரும்பியதற்கு பின்னால் அங்கே வந்து அனைத்தையும் பள்ளி வாயிலே கலா செய்ய வேண்டும். என்றாலும் கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கொடுத்த அந்த பெருமை என்ன தெரியுமா? பூமி பூராகவும் நமக்கு எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். குரானாவுடைய காலத்தில் நாங்கள் வீடு வாசல்களில கடை தெருவுகளில் எல்லாம் நாங்கள் தொழுதோமே, இது எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்பட்ட இந்த சலுகை கிடையாது, உமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரம் அல்ல, யுத்தங்களிலே சென்று கனிபத்து பொருட்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அவைகளை எல்லாம் எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய காலங்களில் ஏற்பட்ட யுத்தங்களிலே அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட கனிபத்து பொருட்களை மக்களுக்கு பங்கீடு செய்ய முடியாது, அவைகளை பிரித்து கொடுக்க முடியாது. அது அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஒன்று சேர்த்து அதனை குமித்து வைத்ததற்கு பின்னால் வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு குண்டும் வந்து விழும். அதன் மூலமாக அனைத்தும் அப்படியே சுக்குநூறாகிவிடும். என்றாலும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு அப்படி கிடையாது. அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்து கொடுப்பார்கள். இது நாயகத்துக்கே கிடைத்த பெருமை. அருமையானவர்களே, இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உம்மா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா படைப்பினங்களை விடவும் உயர்த்தி வைத்திருக்கிறான். அருமை மொமின்களே, இந்த அளவுக்கு என்று சொன்னால், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு முதல் கிபிலாவாக நியமிக்கப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா. 6 மாத காலம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கிபிலாவாக முன்னோக்கி தொழுகையை நடத்துவார்கள். என்றாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய ஆசை பேராவா என்ன தெரியுமா? ஆஹா, காபத்துல்லா கிப்லாவாக இருக்க கூடாதா என்று பேராவாவில் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயகத்தின் ஆசைக்கு விருப்பத்தின் பிரகாரம் கதினரா தகல்லுப வஜிஹிக ஃபிஸ்ஸமா, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் துஆவிலே தொழுகை முடித்ததற்கு பின்னால் நீங்கள் கஅபாவை நோக்கி, நீங்கள் உங்களுடைய ஆசை கஅபா கிபிலாவாக இருக்க கூடாதா என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஃபலனுவல்லி அன்னக கிபிலதன் தரலாக, நாயகமே நான் நியமித்த கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸா, என்றாலும் கூட உம் விருப்பத்துக்காக வேண்டி நான் நியமித்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை உம் விருப்பத்துக்காக வேண்டி கஅபா நான் மாற்றுகிறேன் என்று
அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நாயகத்திற்காக வேண்டி தான் நியமித்த கிபிலாவை கூட மாற்றி இறக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெருமை கொள்ளப்பட வேண்டிய இந்த உம்மத்தாக இருந்து கொண்டு இறக்கிறார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி கண்ணியமாக ஆமிக்கி வைத்திருக்கிறான். நாம் எந்த அளவுக்கு நாயகத்தை அவர்களுடைய பெருமைகளை நாங்கள் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் அவைகளை அறிந்து நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்களுடைய பெருமையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழித்து நாயகத்துக்காக வேண்டி இன்னொரு தியாகத்தை செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திருக்க பார்க்க கூடாதா? அருமையானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாத்திரம் அல்ல அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூட தன் ஹபீபை பேர் நாமம் கூறி அழைத்தது கிடையாது. எல்லா நபிமார்களையும் அல் குர்ஆனிலே கூப்பிடுகின்ற பொழுது கூட யா ஐசா, யா இப்ராஹிம், யா யஹ்யா, யா நூஹ் பேர் கூறித்தான் அழைப்பான். என்றாலும் நாயகத்துடைய பெருமையை கண்ணியத்தை உயர்த்துவதற்காக வேண்டி நாயகத்தை அழைக்கின்ற பொழுது யா ஐயுஹன் நபியு குல்லில் முஃமினீன், யா ஐயுஹர் ரசூல் ஏ அல்லாஹ்வுடைய ரசூலே, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நாயகத்தை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அழைக்கின்ற பொழுதும் கூட அல்லாஹ் கண்ணியமான முறையிலே தான் அழைத்து இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெருமையை இந்த உம்மத்து மாத்திரம் அல்ல பிற சமூகமாகிய மூசா நபியுடைய உம்மத்தினர்கள் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெருமைகளை அருமைகளை அறிந்து எத்தனையோ யகூதிகள் கூட இஸ்லாத்தில் நுழைந்த வரலாறு இருக்கிறது. ஒரு யகூதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு யகூதி தௌராத்தை எடுத்து படிக்கிறார். அந்த தௌராத் வேதத்தை விரித்து பார்க்கிறார். நான்கு இடங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய திருநாமம் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த யகூதி அதனை பார்த்து எங்கள் தௌராத்தில் மூசா நபியுடைய தௌராத்தில் நமது நாயகத்துடைய தௌராத் வேதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, எனவே இதனை அகற்ற வேண்டும் என்று அந்த நான்கு நாமத்தையும் அழிக்கிறார். அடுத்த நாள் தௌராத்தை பிரட்டி பார்க்கிறார், எட்டு இடங்களில் இருக்கிறது. அடுத்த நாள் பிரட்டி பார்க்கிறார், பன்னிரண்டு இடங்களில் இருக்கிறது. இப்படி நான்கு நாங்கா கூடிக்கொண்டே செல்லுகிறது. ஆகா, இப்படியே நாங்கள் திறந்து பார்த்தால் தௌராத் முழுவதும் நாயகமாகத்தான் இருப்பார்களோ என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெருமைகளை அருமைகளை எல்லாம் விளங்கி இந்த நாயகத்தை காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று திரு மதீனா நோக்கி வருகிறார். வந்து பார்க்கிறார். இமாம் ஹஸ்ஸானி இப்னு சாபித் ரலியல்லாஹு சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதல் நபரா கண்ணிலே தோன்றுகிறார். இவர்தான் நாயகமாக இருப்பார்களோ என்று சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தானே என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு அழகானவர்கள் சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்றாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தங்களுடைய கண்ணை விட்டு மறைந்து மூன்று தினங்கள் ஆகி இருக்கிறது. கூற முடியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாத்தாகி விட்டார், எங்களுடைய கண்களை விட்டு மறைந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? சொன்னால் அந்த யகூதி திரும்பி சென்று விடுவார் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவை நோக்கி அனுப்புகிறார்கள். அங்கே மதீனாவின் உள்ளே வந்து பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் படை சூழல் இருக்கிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஐன சையிதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்று கேட்கிறார்கள். கவலையில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரிவிலே கவலையில் இருந்த எல்லா சஹாபாக்களும் சொல்லுகிறார்கள், கத் ஜத்த ஜராஹதனா, எங்களுடைய காயங்களை நீங்கள் புதுப்பித்து விட்டீர்களே நாயகத்தை கேட்டு என்று சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள்.
நாயகத்தை காண்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு செல்லுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கண்களை விட்டு மறைந்து இருக்கிறது என்றாலும் அவர் பார்த்து விட்டு தேம்பி தேம்பி அழுது விட்டு கேட்கிறார்கள், ஐன அலி, அலி நாயகம் எங்கே என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அங்கே முன்னே வருகிறார்கள். அலியே, ரலியல்லாஹு அன்ஹு உம்மை பற்றி தௌராத்தில் கூறப்பட்டு இருக்கிறது, எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களை பற்றி எனக்கு சொல்லி தாருங்கள். நாயகத்தை பற்றி அப்படியே அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த பொருட்களை தமக்கு காண்பிக்குவார்கள் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த யூஸ் பண்ணின ஆடை அங்கே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அதனை முத்தமிடுகிறார்கள், உடம்பிலே தேய்க்கிறார்கள். தேய்வித்து விட்டு அஷ்ஹது அல்லா இலா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் திரு கலிமாவை முழங்குகிறார். திரு கலிமாவை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அல்லாஹும்ம இன் கபீது இஸ்லாமி, இறைவா என்னுடைய இஸ்லாமத்தை நீ, என்னுடைய இஸ்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால், என்னுடைய இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று சொன்னால், என்னுடைய ரூஹை இந்த இடத்திலே நீ பறித்து விடு என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே அந்த யகூதியுடைய அந்த ரூஹு அப்படியே பறிக்கப்படுகிறது, தொழுவிக்கப்பட்டு ஜன்னத்துல் பகையிலே நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், நாயகத்தை பற்றி பிற சமூகத்தவர்கள் தௌராத்து வேதத்தில் கூட நாயகத்தை என்ற அளவுக்கு புகழ்த்தி சொல்லியிருக்கிறார்கள். இதனைத்தான் இமாம் சதகத்துல்லா அப்பா அவர்கள் தங்களுடைய வித்திரியா சரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். தௌராத்து வேதமாக இருக்கலாம், இங்கில் வேதமாக இருக்கலாம், எல்லா வேதங்களிலும் நாயகத்தை பற்றி சொல்லித்தான் இருக்கிறது. தலா மதுகுல் குர்ஆனு காதகம் செய்யி, நாயகத்துடைய பெருமையை ஐவேளை தொழுகையிலும் குர்ஆன் ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அயும் தஹு மன் அஸ்னல் இலாஹு பினஃப்ஸிஹி, அல்லாஹ்வே தன்னுடைய ஹபீபை புகழ்ந்ததற்கு பின்னால் இலைஹி ஃபகை நாம் இவ்வாறே நாயகத்தை புகழாமல் இருக்க முடியும்? எல்லா வேதத்திலும் நாயகத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெருமையை எல்லா வேதத்திலும் சூழப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பை அவர்களுடைய பெருமையை நம் சமூகத்துக்கு எத்துமைத்துவது மாத்திரம் அல்ல, நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே எங்களுடைய உயிரை விட நாங்கள் மேன்மையாக நாங்கள் மதித்து வாழ வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்களுடைய முழு மூச்சுமாக எடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், இவ்வுலகிலும் வெற்றி, நாளை மறுமையிலும் வெற்றி, மஹ்ஷரிலும் வெற்றி, சுவர்க்கத்திலும் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம் எங்கள் பெற்றோர்கள் எங்களுடைய உறவுகளை போன்று நாம் மரணித்ததற்கு பின்னால் நம்மோடும் இருந்து விட மாட்டார்கள். நம் சமூகம், எம் குடும்பம், எம் சொத்து எல்லாம் நம்மை நாம் மரணிப்பதுடன் பிரிந்துவிடும் என்றாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கலிமா சொன்னதில் இருந்து கபூரிலே நம் வைக்கப்பட்டுக்கு பின்னாலும் அங்கே மா தகூலு பி ஹக்கி ஹாதர் ரஜுல் என்று நாயகத்தை பற்றி கேட்கப்படும். அங்கேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கரை சேர்க்க இருப்பார்கள். நம்மை மஹ்ஷருடைய வேலையில் கூட நமக்காக வேண்டி ஷஃபாத்து செய்வதற்காக வேண்டி அங்கதும் யா உம்மத்தி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் அல்ல, நாளை சுவர்க்கத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு நமக்காக வேண்டி சுவர்க்கத்திலும் இருப்பவர்கள் ஹுவா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நமக்கும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் உண்டான தொடர்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த நாயகத்தின் பெருமைகளை நாம் அறிந்து நம் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து இதன் மூலமாகவே வாழ்ந்து மறைவதற்குண்ட நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்மை
ஆலாக்கி அன்பு உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை, எங்கள் குருநாதர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்தருவாயாக. யாவா உலகத்திலே யார் யாரெல்லாம் நோய் நம்ப எங்களை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை அகற்றி நிம்மதியான வாழ்க்கைகளை கொடுத்து விடுவாயாக. யாரபியாவா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து வெற்றிகரமான வாழ்க்கை அமைத்து கொடுப்பாயாக. குறிப்பாக யாரபியாவா வர இருக்கின்ற தேர்தலிலே முஸ்லீம்களுடன் நன்மையாக, முஸ்லீம்களுடன் அன்பாக நடக்கக்கூடிய ஒரு தலைவரை நம் நாட்டுக்கு நியமித்து தந்து விடுவாயாக. முஸ்லீம்களுக்கு விரோதம் விளைக்காத ஒரு தலைவரை நம் நாட்டுக்கு தந்து விடுவாயாக. முஸ்லீம்களுடைய எல்லா விதமான பாரம்பரியங்களையும் செய்வதற்கு துணை போகக்கூடிய ஒரு தலைவரை யாவதாக நம் சமூகத்துக்கு தந்து விடுவாயாக. நாம் மரணிக்கின்ற வேளையிலே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காட்சியை கண்களிலே கண்டவர்களாக, நாவிலே கலிமாவோடு முழு குர்ஆனும் உள்ளத்திலே மரணமான நிலைமையிலே ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய மதீனத்து மண்ணில ஜன்னத்துல் பகையில் எங்களுடைய ரூஹுகளை சேர்த்து விடுவாயாக. நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.